ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகளை புதுப்பித்தல். தமிழ்நாட்டில் 2023-24 ஆம் ஆண்டில் 100 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்புகளை புதுப்பிக்க 47 கோடி 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2024-25 ஆம் ஆண்டில் 100 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகள் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படும். வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடு பெறப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்துவதால் அவற்றின் தேவை, ஏற்றுமதி ஆகிய அளவு ஆகியன அதிகரிக்கும். ஏற்கனவே நமது மண்ணின் அடையாளங்களான மாநிலத்தின் தனித்தத்துவமான 25 வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற கடந்த 3 ஆண்டுகள் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 2024-25 ஆம் ஆண்டில் சத்தியமங்கலம் செவ்வாழை, கொல்லிமலை மிளகு, மீனாம்பூர் சீரக சம்பா, ஐயம்பாளையம் நெட்டை தென்னை, உரிகம்புலி, கோணகிரி மிதி பாகற்காய், செஞ்சோளம், திருநெல்வேலி அவுரி இலை, ஓடைப்பட்டி விதையில்லா திராட்சை, செங்காந்தல் கண்மணி விதை, செங்காந்தல் விதை, கரூர், திண்டுக்கல், திருப்பூர் ஆகிய 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பெறப்படும். அப்பிடா பயிற்சி பெற்ற விவசாயிகளை ஏற்றுமதியாளர்கள் பல்வேறு மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளின் மா, தென்னை, சிறுதானியங்கள், முருங்கை, மஞ்சள், சின்ன வெங்காயம், வெள்ளரி ஆகியவற்றை பயிரிடும் அப்பிடா பயிற்சி பெற்ற 100 விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களை 100க்கு 100 ஏற்றுமதியாளர்களாக மாற்றுவதற்கான உரிய சான்றிதழை பெற்றுத்தரும் பொருட்டு ஒரு நபருக்கு 15,000 வீதம் 15 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்.